ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 1 HP சம்ப் மோட்டர். ஸோ பெஸ்ட் ப்ராண்டோட 1 HP சம்ப் மோட்டர் இருக்குது. இதை தான் நம்ம வந்து பர்மனண்ட்டாகவே செட் பண்ண போகிறோம். எப்படி செட் பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இந்த கவர்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ரெட் கலர் கேப் போட்டு மூடி வச்சுருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இதை ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அங்கே போடுறதுக்கு 1 MT 1.5 MT நமக்கு தேவை, இன்புட்க்கும் அவுட்புட்க்கும். ஸோ அதை எடுத்துக்கலாம். அந்த கேப்லேயே சைடில் இருக்க பிளான்ச் வாஷர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பிளான்ச் வாஷர்லாம் இப்போ கழட்டிகிட்ருக்காரு தெரியுதுங்களா, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வாஷர் இருக்கும், அதை வந்து நம்ம அடைச்சி வச்சுருப்பாங்க ஃபுல்லாகவே. அதை கட் பண்ணோம், கையாலே கட் பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்கும். அதே சேம் ப்ராசஸ் இந்த சைட் கீழே 1 inch 1.5 பண்ணணும். கீழே இப்போ நான் கழட்டுறோம் பார்த்திங்களா, இந்த சைடு அந்த 1.5 கழட்டிட்டு அதில் இருக்க வாஷரையுமே ரிமூவ் பண்ணணும். பிக்னராக இருந்தீங்கன்னா மறந்துடாதீங்க, வாஷரை வந்து இது மாதிரி கட் பண்ணாமல் போட்டுட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணாலும் தண்ணியே எடுக்காது. ஸோ மறந்து கூட அந்த தப்பை பண்ணிடாதீங்க. வாஷர் வந்து புது மோட்டர் எல்லாத்துலேயுமே க்ளோஸ்டில் தான் வரும், நம்ம தான் கட் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த போல் நெட்லாம் போட்டு நல்லா டைட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட 1 inch 1.5 MT இருக்குது பார்த்தீங்களா, நூல் சுற்றி வச்சோம்ல, அதை வந்து டைட் பண்ணிக்கலாம். நூல் வந்து நான் நூல் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மோட்டருக்கெலாம். டஃப்லான் வேணும்னா யூஸ் பண்ணிக்கங்க, அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது டைட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த நூல் வந்து போட்டுட்டு செல்லாக் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டைட் பண்ணிக்கலாம். 1 inch டைட் பண்ணிகிட்ருக்கேன் நான். 1 inch 32 mm அவுட்புட்டில் வரணும், தண்ணி வர பக்கம் மேல் பக்கம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் டைட் பண்ணுறது அது வந்து 32 mm. ஓகே, கீழே வந்து இன்னொரு பக்கம் 40 mm. ஸோ 40 mm 1.5 அதை வந்து பாட்டமில் வரும். இதை வந்து நம்ம 1 inch கன்வெர்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம லைன் பண்ண போகிறோம். ஏன் 1 inch மாத்திரேன், 1.5 போடலாம். 1 inch வந்து இப்போ ஃப்ளோர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க, அதனால் வந்து நம்ம 1 inch போட போகிறோம். 1.5 போட்டோம்னா இன்னும் ஒரு 1/2 inch ஹைட் ஆகிடும், அந்த இஷ்யூலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இதை 1 inch மாற்றிட்டு தான் பைப் போட போகிறோம். ஸோ 1.5 1 inch டைட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மோட்டரில் டைட் பண்ணணுன்னா இது மட்டும்தான், 2 MT மட்டும்தான். ஸோ முடிஞ்சிருச்சு. இங்கே உங்களுக்கு இந்த மோட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இங்கே இருக்குது, பார்த்துக்குங்க. 1 HP பேஸ்ட் மோட்டரை மற்ற எல்லா விஷயமும் அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கிளாம்ப் மார்க் பண்ணி தரையிலேருந்து ஃப்ளோர் லெவல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வரைக்கும் வச்சுக்கலாம். 2.5 வரைக்கும் வச்சுக்கிட்டு நம்ம ட்ரில் பண்ணி கிளாம்ப்லாம் அடிச்சிடலாம். கிளாம்ப் எப்படி அடிக்கிறேன்னு
போட்டோன்னா MTFT டஃப்லன் போட்டு டைட் பண்ணியிருந்தால நாளைக்கு சம்க்குள்ள ப்ராப்ளம்னா இங்கே மேலே இருந்த மாதிரி கழட்டி அப்படியே எடுத்து ஃபால்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்காக தான் இங்கே FTMT போடுறது. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பைப் போட்டிங்கன்னா நாளைக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு கப்ளிங் போடணும், அந்த மாதிரி இருக்கும். அது எத்தனை டைம் கட் பண்ணி கப்ளிங் போட முடியும், அதனால் ஒரு MTFT போட்டுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபுட்வாலில் நான் MTFT டஃப்லன் போட்டு